ஐன்ஸ்டீன் வந்து E=MC² ஒரு தியரி சொன்னார். அந்த தியரியை பற்றி ப்ரெஸ் மீட் வச்சு பேசிட்டு நான் அதுக்கப்புறம் இந்தியா தான் இந்தியா போகணும் அப்படின்னார். நான் வந்து அங்கே சில சாதுக்கள் பெரிய ரிஷிகள்லாம் இருக்கிறாங்க, நான் இதெல்லாம் தேடுறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் கால ஆயுள் இல்லை, அவர் மறைஞ்சிட்டார். அவருடைய தத்துவத்தினுடைய அம்சம் என்னென்னா, ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறும், தண்ணீர் நீராவியாக மாறும், நீராவி தண்ணியாக மாறும். இதை நம்புறது விஞ்ஞானம் ஒத்துக்கிட்டு. மெய்ஞானம் என்ன சொல்லுது, உருவம் அரூபமாக மாறும், அரூபம் உருவமாக மாறும், அப்பியர் அண்ட் டிஸப்பியர். சிறியவனுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. நான் சட்டென தோன்றிய உருவங்களையும் சட்டென இருந்த உருவம் மறைந்ததையும் சிறியவன் அமானுஷ்ய அனுபவங்களில் பெற்றிருக்கிறேன். என்னால் அதை நம்புவது மட்டுமல்ல, நான் சாட்சியாக இருக்கிறேன். ஆனால் இதில் உள்ள ஒரு துரதிருஷ்டம், இதை உணர்ந்தாதான் ஏற்றுக்க முடியும். அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் அது கொடுக்கறதில்ல. புண்ணியம் மிகுந்து இருக்கிற குடும்பங்களில் அந்த பிள்ளைக்கு ஒரு புண்ணியத்தினுடைய விளைச்சலால் வந்த வம்சாவளியில் இருக்கிற ஒரு பிள்ளை காலை 10 மணிக்கு வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகுது. அந்த வம்சத்தினுடைய முன்னோர் மூதாதியர்களுக்கு தெரியும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நல் தேவதைகளுக்கு தெரியும், அங்கே புண்ணியம் குடியிருக்கு இல்லையா. இந்த புள்ள வெளியில் போகுது, இதனுடைய கிரகப்படி 10:16 ஒரு வண்டியில் அடிபடணும்னு விதி. ஆனால் அங்கே புண்ணியம் இருக்கிறது. அந்த புண்ணியம் என்ன செய்யும், சட்டென ஒரு பூனையாக வடிவம் எடுக்கும், சட்டென ஒரு நாயாக வடிவம் எடுக்கும். 10:16 அந்த முனை திரும்புகிற இடத்துல ஒரு எதிர்த்துலேருந்து ஒரு வரக்கூடிய ஒரு வாகனத்தில் ஒரு போய் இடிப்பார். இடித்து ஒரு கை உடைந்து 6 மாதம் வீட்டில் இருக்கணும், அதான் விதி. ஐயோ, அந்த புள்ள வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது சொல்லுவார் அவர் மனைவிட்டையோ அல்ல தாயார்கிட்டையோ, சாயந்தரம் சினிமாவுக்கு போகிறோம், ரெடியாரு, நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன், மத்தியானம் இது எல்லா திட்டமிட்டிருப்பார். ஆனால் விதிப்படி 16:00 அடிபட்டு 22 அப்போலோவில் அட்மிட் ஆக போகிறார். முதல் 35 அவர் கான்சியஸ் இருக்க போகிறதில்ல, நிலைமைகள் மாற்றம் அடைய போகுது. இதுதான் எழுதப்பட்ட விதி. ஆனால் புண்ணியம் அங்கே இருக்குது, அந்த புண்ணியம் பார்க்குது. அடியும் படணும், புண்ணியமும் வேலை செய்யணும். அந்த புண்ணியம் சட்டென உருவம் எடுக்கும், அது ஒரு நாயாக பூனையாக. 10:14 இவர் வண்டியில் அந்த பூனை அடி விழுவும். ஒரு தடப்புடன பிரேக் அப்படி போட்டு நிறுத்தி அந்த பூனையை இவர் திட்டுவார். நல்ல வேலை நீங்கள் சார் கீழே விழுந்துருந்தீங்கன்னா நேராக இருப்பீங்க சார், அந்த பூனை எப்படி திமிரா வந்து உங்கள் வண்டியில் அடிபட்டுருக்கு பாருங்க, இன்னும் 2 பேரும் எடுத்து சொல்லுவான். அந்த பூனையை திட்டுவான், இவனுக்கு வந்து கீழே லேசாக ஒரு கிராச், சின்ன கிராச் விழுந்துருக்கும். இவன் முந்தா நாள் வாங்கின புது சட்டையில் ஒரு பட்டன் அவுந்திருக்கும். இந்த லாஸ்டினுடைய வேல்யூ மேட்டர் ஆஃப் 20 ரூபீஸாக இருக்கும். சே, ஒரு டைத்துக்கு போகிறது சரி அப்படின்ட்டு இவன் போயிடுவான். இவனுக்கு என்ன நடந்தது, இவனுக்கு என்ன நடந்திருக்கணும், இதை அறிய மாட்டான். இந்த புண்ணியம் என்பது தலைமுறை தலைமுறையாக தேவைப்படுகிற இடங்களில் வடிவம் மேற்கொண்டு அவர்களை வழிகாட்டும் வாழ்க்கையை விளக்கியது. பழிபாவத்தை சம்பாதித்து வைத்த மூதாதையர்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியினுடைய நிலை எப்படி இருக்கும், ஒரு லாங் கியூவில் இந்த புள்ள நின்றுட்டு இருப்பான். இவன் இந்த ஜென்மாவில் எந்த பாவத்தையும் செய்யலை, முன்னோர் சேர்த்த சொத்து, பல பேர்கிட்ட நோட்டீஸ் ஷீட் வாங்கி எழுதி கொடுத்து சொத்தையை அபகரித்து குடும்பத்தில் 1 வீட்டுக்கு 12 வீடு கட்டி கொடுத்து தன்னுடைய வம்சாவளியை வாழ வச்சுட்டு அவர் போயிருப்பார். ஆனால் அத்தனையும் பிறருடைய வைத்தறிச்சல் பாவம் சாபத்தினுடைய விளைவு, அதை ஆண்டு அனுபவிக்கிறான் இல்லையா, அவனுக்கு எல்லாமே தொட்டது துளங்காது. அவன் என்ன செய்வான், ஏதோ ஒன்று வாங்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு கியூவில் நிற்பான். 2 மணி நேரம் நின்று அந்த கவுண்டர்கிட்ட போவான், அந்த கவுண்டரை அப்போ தான் சாத்துவான், சார் முடிஞ்சிட்டே சார் டைம் அப்படிமா. ஒரு புண்ணியத்தினுடைய விளைச்சலாக இருக்கிற பையன் கியூனுடைய கடைசியில் அப்போ தான் வந்திருப்பான், முதல்ல நிற்கிறவனுக்கு வேண்டியவனாக இருப்பான். ராம்சந்திரா என்ன, இல்லை இல்லை நீ இரு, நான் வாங்கிடுறேன், அப்புறம் உன்ட்ட பணம் வாங்கிக்கிறேன். சில இடங்களில் நமக்கு யாருன்னே தெரியாது, நமக்கு வந்து சொல்லுவாங்க சார் இதில் போகாதீங்க, அங்கே வந்து டிராஃபிக் ப்ராப்ளமாக இருக்குது, அப்படி போய் இதிலே போயிடுங்க, நீ இந்த பக்கம் திரும்பி போயிடுங்க சார், போனீங்கன்னா போனீங்க இதில் 2 ஹவர்ஸ் ஆகும். அதெல்லாம் புண்ணியத்தினுடைய விளைவு. அந்த மனிதர்கள் அங்கே தோன்றுவார்கள், அடுத்த நிமிடம் மறைந்து விடுவார்கள், அவனை பார்க்க முடியாது. உங்களுக்காக அவதாரம் எடுக்கிறான், புண்ணியத்தினுடைய விளைச்சல்.